சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. இந்த ஆலோசனை அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம்னா இதுக்காக தான். கல்வித்தரம் வந்து மோசம் மோசம் சொல்றதை விட நம்ம நாலு பேர் உருவாக்கி குழந்தைக்கு உருவாக்கிட்டோம்னா அது நல்லதா மாறி யாரையுமே நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. குழந்தைகளை இப்படியும் தயார் பண்ணுங்க, இதுதான் உங்களுடைய ரோல், பேசிக் ரோல். இதுதான் இந்த ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூலில் சேர்த்துருக்காரு. ஸ்கூலில் இப்போ நைன்த்து படிக்குது, கூப்பிட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க, எங்கள் படிக்கிறதுக்கெலாம் இது லைஃப் இல்லைங்க ஃபிட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அழுகிறாரு. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ எவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருக்கும்? நல்லா இருக்கிற பொண்ணை ஏன் ஸ்கூலில் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டார் வருஷத்துக்கு, 2.5 லேக். அது என்னாச்சுன்னா ஃபீஸ் கட்டி கட்டி அதை அதிகப்படுத்தினால அது நான் கரெக்டு நான் பர்ஃபெக்ட்னு சொல்லுது. மிஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க இது படிக்க லாய்க்கு இல்லைங்க, ஃபிட் கிடையாதுங்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து சரியான ஆலோசனை. ஒரு பில்டிங் கட்டினோம்னா ஆலோசனை தேவைப்படுது இல்லைங்களா? ஹேர் கட் பண்ணோம்னா ஆலோசனை ஹேர் கட் படுது. ஆனால் அதெல்லாம் விட உயர்ந்த வந்து உங்களுடைய வாழ்க்கை. எப்படி தானே மேல்மட்டங்கள் வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. போன வாரம் பார்த்த ஒரு விஷயம், பையனை 2 லட்சம் ரூபா கட்டி ஸ்கூல் சேர்த்துருங்க, எல்லாமே இப்போ லேக்ஸ் தான் போச்சு, அதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் பிரஸ்டிஜியஸாக பார்க்குறேன், 1 லட்சம் ரூபா ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு நான் என்ன மோசமா சொல்லுது? நான் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப் இருக்கேன் சார், 22,000 ரூபா லோன் போயிருக்கு சார், இவங்க சம்பளம் இவ்வளவு வருது சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த காலகட்டத்தில் விறகடுப்பு வச்சிருக்கோம், யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்க வீட்டில் விறகடுப்பு தாங்கிறாரு. ஏன்னு கேட்டால் கேஸ் வாங்கினா எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, அதுல வந்து ஒரு கணக்கு போட்டு வருஷத்துக்கு 36,000 ரூபா சேவ் பண்றோம் சார் அப்படிங்கிறார். அப்ப என்னென்ன நமக்கு பார்த்தா வந்து காரு பங்களா மாதிரி தெரியுது, அங்க பார்த்தா அப்போ ஒவ்வொரு மனிதன் எப்படி இருக்கான்னு பாருங்க. வெளி உலகத்துக்கு வேற வாழ்க்கை இல்லை வரல. அதனால தான் நாங்கள் ஏன் நாங்கள் வந்து இந்த ஆலோசனை அவசியம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம்னா இதுக்காகத்தான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்புறமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய துறையில் உள்ளவர், அவர் யாருன்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து பையன் படிக்கவே மாட்டேங்கிறான்னு கூப்பிட்றாரு. சார் நீங்கள் வர முடியுமா? சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், என்னால் சூழ்நிலை அப்படிங்க வர முடியாதுங்கிறாரு. உடனே என்ன வண்டி எடுப்போம்னு சொல்லிடுறேன். அங்கே போனால் பெரிய ஆஃபீஸர்மா, நான் என்னை கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாரு, ஆஃபீஸில் நிறையா வந்துகிட்டே இருக்காங்க, பேசுறதுக்கு முடியவே இல்லை. வேறு ஸ்டோர் ரூம் கூப்பிட்டு போனால் பின்னாடி 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆஃபீஸர் வந்து அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகக்கூடாது. காருக்குள்ளே போனோம்னா அது தப்பு, செக்யூரிட்டி கேமரால பதிவாங்கிறார் சார், காரில் உட்காந்து பிரச்சனைங்கிறார். பாத்ரூம் போனோம்னா பேச முடியல, என்னை சுற்றிக்கிட்டே இருக்கிறார தவிர அவர் 2 மணி நேரம் பேச முடியல. அவர் சொல்கிறார், என்னுடைய லைஃப் பார்த்தீங்களா சார், என் சொந்த வாழ்க்கையும் கூட பார்க்க முடியல அப்படிங்கிறார். அப்போ என்னன்னு சொன்னால், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாக தான் நாங்கள் நிறைய அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இந்த ரோல், சாதாரண மக்கள் வந்து தன்னுடைய தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே பயன்படுத்தி ஃபெயிலியரான பின்னாடியும் கூட இதுக்கு ஒரு மாற்றம் தேவைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது, அதை நீங்கள் மாற்றிடணும். ஸோ இந்த MSK மைண்ட் செட் நாலேஜுங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தோம்னா நிச்சயமாக முடியும். ஏன்னா நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதனுடைய அடையாளம் உங்களுடைய குழந்தைகள் வாழ்வது தான், அப்படி தானே? கிடையாதுப்பா. அந்த குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் வாழும் அப்படின்னு நினச்சா அந்த குழந்தைக்கு வாழும் திறன் இல்லை. உங்கள் வீட்டில் வச்சுருக்க ஒரு செடி, அந்த செடியை கொண்டு போய் காட்டில் வச்சா வளருமா? வளராது இல்லைங்களா? அதே வந்து காட்டில் இருக்கிற செடி எங்கே வச்சாலும் வளரும், அதை பயன்படுத்திக்கணும். அதாவது மிலிட்ரி அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறது உங்களுக்கு ஏசி ரூம்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லவே இல்லை. இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து குளிர்லையும் வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சுக்கிட்டு தான் காப்பாத்துறாங்க. அவங்களுடைய கஷ்டம் தான் நம்மளை கஷ்டம் எல்லாம் வாழ வைக்குது. அதனால இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உருவாகுது, தெரியுமா, என் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது. உண்மையிலே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது வந்து சரியா தவறுதா அப்படிங்கிறத விட நீங்கள் உங்கள் குழந்தையை வந்து வளர்க்கிற முறை பழக்கிற முறை சரியா தவறாங்கிறது முக்கியம், சரிங்களா? குழந்தைகளுக்கு இது லஞ்சம் கொடுத்தா தான் வாழ முடியுங்கிற சூழ்நிலை போதும். 8th படிக்கிறப்பே வந்து ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கணும், +2 போறப்பே பைக் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து தவறு கொண்டு போய் சேர்த்துன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு 2-வீலர் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு?
30 வருஷம் ஆச்சு இல்லைங்களா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டூ வீலரை வந்து வாங்கி தொடர்றப்ப உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்தது, எவ்வளவு சந்தோஷம் இருந்தது சொல்ல முடியுமா? ரொம்ப வார்த்தையே சொல்லவே முடியாது இல்லைங்களா. இதே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சேன், சார் எங்கள் அப்பா வந்து சைக்கிளே போயிட்டு இருந்தார், நான் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், ஆனால் அந்த பைக்கை வந்து வாங்கிட்டேன், ஒரு 20,000-25,000 வந்தது, அதை வாங்கி கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட சாவி கொடுத்தேன், எங்கள் அப்பா கையில் வாங்கிட்டு அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்காக நான் எத்தனை நாள் தவம் இருந்தேன் அப்படின்னு இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் வந்து உங்களுடைய லோன் போட்டு உங்களுடைய சம்பாத்தியத்தில் லோன் போட்டு அந்த வண்டி வாங்கி கொடுக்குறப்ப அதோட வேல்யூ எப்படி தெரியும் நீங்க நினைக்கலாம். அப்போ மறைமுகமாக குழந்தைகளை கெடுப்பது யார்? பெற்றோர்கள். அதனால தான் குழந்தை வளர்ப்பு குழந்தை பழக்குதல் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் வந்து இந்த ட்ரூ பேரண்டிங் ஃபோரம்னே ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை ஒட்டி என்னுடைய ப்ரோக்ராம் இருக்குங்காட்டி தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா. நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன வழின்னு தெரிஞ்சாவே நீங்கள் என்ன செய்ய முடியும், அதுலேருந்து வெளியில் வர முடியும், அவ்வளோதான். அதனால தான் அதுக்கு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி குழந்தைகளை வந்து இப்போ இருந்தே வந்து இந்த உலகத்துக்காக மாற்ற இந்த கார்பரேட் விஷயத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். கார்பரேட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டடிஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு நிறுவனத்தை எப்படி உருவாக்கணுங்கிறது தானே தவிர, கார்பரேட்டுங்கிறது வந்து ஒரு வேறு மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டிய சமுதாயத்தை சுரண்டக்கூடிய நிறுவனமாக அல்ல. உலகம் எல்லாமே கார்பரேட் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது, அது வேணாம்னு சொல்கிறதுனால அது வந்து நிறுத்தப்படுறது கிடையாது. அப்போ இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து அல்லது மாணவர்கள் வந்து இப்போ இருந்தே தன்னுடைய உழைப்பின் மேலே அதிகமான அக்கறை உடையவெல்லாம் மாற்றணும். அதனால தான் நாங்கள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே அப்ரேட் ஃபிட்னஸ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்கே அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ அது அவங்க என்ன ஆகிடும், அதுலேருந்து வெளியில் வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நிச்சயமாக அது என்ன ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் ஓகேவா. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் பின்னாடி உங்களுடைய ரோல், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ரோலில் ஃபங்க்ஷன் ஆகிறீங்க, நீங்கள் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆஃபீஷியல் கேட்டகரியுடைய போஸ்ட் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து மேனேஜராக இருக்கலாம் இல்லைங்களா. பட் இதே வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆயிரும், அங்கே வந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இல்லையா, அங்கே போய் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓ டியர் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் சப்மிட் யுவர் அக்கௌண்ட் என்ன ஆயிரும், அது பாசிபிளா அங்கே போய் என்ன ஆயிரும் ஓகே. அதே மாதிரி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அம்மா தான், அங்கேயும் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான். உங்கள் மாமியாருக்கு மருமகள் தான், அங்கே போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ரோல் எங்கெங்கே பண்ணணும் அப்படிங்கிறது, சரி வீட்டில் ஹஸ்பண்ட்டை வந்து அடங்கி நடக்கிற மாதிரியே எங்கள் ஆஃபீஸில் வந்து சொல்லுங்க பாஸ் அப்படின்னீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான் இல்லையா. எங்கெங்கே எது அந்த ரோல் கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரோம், அதை செய்யறதுக்கு தான் சரியான விஷயங்கள் வரும். அந்த ரோலில் வந்து சமாளிக்க முடியாத தன்மை ஏற்படும் போது நமக்கு பாதிப்பு ஏற்படும். ரெண்டே ரெண்டு விஷயம் தான், சாதிக்கணும் இல்லைன்னா பாதிக்கணும், சாதிக்க முடியலன்னா அடுத்த விஷயம் என்ன ஆயிரும், பாதிப்பு வந்துடும். சாதிக்கணும்னா டெக்னாலஜி உங்களுக்கு தேவை சரிங்களா. உங்களுக்கு அதிகமாக தூக்கம் வருது, அதிகமாக தூக்கம் வரல, இந்த தூக்கத்தை பற்றி நீங்கள் முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தூக்கமின்மை இல்லைங்களா. இந்த தூக்கமின்மை எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் வந்து அதிகமாக பார்க்கறது தெரியுமா, உங்களுடைய வாழ்வியல் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கையில் முன்னேற முடியலங்கிற ஏமாற்றுத்தன்மை, இதுதான் வந்து தூக்கமின்மைக்கு அதிகமான பிரச்சனையாக இருக்குது. இந்த தூக்கமின்மைக்கு வந்து மயக்கமாக இருந்தால் சரியாயிருமா சொல்லுங்கள். அதிகப்படியான பேர் என்ன செய்கிற, தூக்கம் இல்லைன்னு மெடிசன் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது என்ன கொடுக்குது, தூக்கம் கொடுக்குதான் மயக்கம் கொடுக்குது, மயக்கம் தான் கொடுக்குது இல்லையா. இந்த தூக்கம் இல்லாததுக்கு ஒரு என்னென்ன வகையான காரணம் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னக்கூடிய இந்த வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் இல்லைங்கிறதுனால ஒரு பிரச்சனை, அதாவது ஏமாந்துட்டதாக ஒரு பிரச்சனை. அதற்கு அப்பால் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் நம்பியிருப்பீங்க, அவங்க மேலே பிரியமாக இருந்திருப்பீங்க, அது அங்கு இழப்பாக ஏற்படும் போது தூக்கமின்மை ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அதிகமாக ஒருத்தரை விரும்பியிருப்பீங்க, அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறப்ப வரக்கூடிய தூக்கமின்மை ஓகே. அதுக்கடுத்து பொருளாதார நெருக்கடி, நிறைய பேர் வந்து ஃபேன்சிங்கிற பேரில் வந்து அதிகமான லோன் வாங்கியிருப்பாங்க, அதிகமான எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயத்தில் நெருக்கடி வரும்போது தூக்கமின்மை. அதுக்கடுத்து வந்து சில வயசில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றியான ஒரு பயம் ஏற்படும், குழந்தைங்க இப்படி பெருசாகிடுச்சு அல்லது குழந்தைங்க நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலை, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து உங்கள் மனசுக்குள்ளே வரையில் வந்து மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேலை செய்கிறப்ப தூங்குவீங்களா,
இல்லைங்களா? அப்போ மனசு வேலை செய்கிறப்ப வந்து தூக்கம் இருக்காது. உடனே இந்த வேலை செய்கிறத வந்து உளவியல் ரீதியில் பல்வேறு கட்டங்களை நான் ஆய்வு செய்து அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கும்போது தூக்கம் சரியான முறையில் வரும். புரிஞ்சுங்களா? இதை புரிஞ்சுட்டிங்கன்னா இதை புரியறதை விட்டு போட்டு நம்ம தவறான வழியில் போயிட்டே இருக்கோம். அதனால் தூக்கமின்மைங்கிறது வந்து ஒரு மனசினுடைய பாதிப்பு அதிகமாயிருச்சுங்கிறோடைய வெளிப்பாடு தான் தூக்கமின்மை. அதை உளவியல் ஆய்வு மூலமாக வந்து கண்டறிந்து மாற்றிட்டுனா முடியும். அங்கே மருந்தே கொடுக்கறது கிடையாது. எம்எஸ்கேங்கிறது, அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, உலகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் முதலாக வந்து அறிவு மாற்று சிகிச்சை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உறுப்பு மாற்று சிகிச்சை, ரத்த மாற்று சிகிச்சை இல்லையா, இப்படி இருக்குது. இது மாதிரி இது என்ன சிகிச்சை? அறிவு மாற்று சிகிச்சை. நீங்கள் இதை தப்புன்னு நினச்சி வச்சுருப்பீங்க, சில விஷயங்கள் ரைட்டுன்னு நினச்சி வச்சுருப்பீங்க. ரெண்டுக்குள்ள முரண்பாடுகள் தான் உங்கள் மனசில் வந்து தூக்கமின்மையை உருவாக்கிடும். ஸோ இதை மாற்றிட்டோம்னா நிச்சயமாக முடியும். அதே மாதிரி சிலருக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்தா பயம் வந்துடும், ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டால் பயம் வந்துடும் இல்லைங்களா? சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இறந்த செய்தியை கேட்டாவே மனசில் படபடப்பாக வந்துடும். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட வரக்கூடியது என்னென்னா, சார் நெஞ்சு படபடப்பாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எதை நினைச்சாலும் படபடப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. காலையில் வந்து 6 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னாவே முன்னாடி 4 மணிலேருந்து படபடப்பாயிடும். ஸோ இந்த படபடப்பு அதிகமாக தான் உங்களுடைய மனசு வந்து இயல்பு நிலை குறைஞ்சு பிரச்சனை கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து தீர்வுகள் இருக்குது. எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மார்க் கேள்வி மாதிரி ஒரு ஆன்சர் வேணும் தீர்வுங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது இல்லைங்களா? உங்களுடைய 60 வருஷம் வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை வந்து இதை தீர்வாக இருக்க முடியாது இல்லைங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி பார்க்கலாம், இன்னொருத்தர் வேறு மாதிரி பார்க்கலாம். ரெண்டுக்குள்ள முரண்பாடுகள் அதிகமாக இருக்கும். வீட்டிலேயே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வேணும்னு சொல்லுவீங்க, ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ வேணான்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேருத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படும் இல்லைங்களா? அப்புறம் மெயினாக அதிகமாக என்ன சொன்னால் இந்த சந்தேகங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எங்ககிட்ட வந்து கல்யாணமாகி குழந்தைகள் மேரேஜ் ஸ்டேஜில் இருக்காங்க, அப்படி ஒரு கப்புள்ஸ் எங்கிட்ட வந்தாங்க. அவங்க என்னென்னா எதை சொன்னாலும் நீங்கள் அந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி தான், ஏம்மா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, லைஃப்பில் நல்லா இருக்கா, இருக்குது அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்டோம்னா அப்படிலாம் இல்லை நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டோம்னா இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவங்க எதையுமா இல்லை சந்தேகப்படுறாங்க, தான் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது அவர்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு பேரனாய்ங்கிற ஒரு டிசீஸ். என்னென்னா கற்பனையாக ஒரு விஷயத்தை நினச்சிக்குவாங்க, அந்த விஷயம் நடந்ததாக சொல்லுவாங்க, இல்லை நடக்கலன்னு சொல்லுவாங்க சரிங்களா? இது எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? ஆனால் 20 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கார். 20 வருஷம் எவ்வளோ வேதனையாக இருக்கும்? இது வெளியே யார்கிட்ட போய் சொன்னாலும் புரியாது, அப்படி தான்ப்பா வாழ்க்கை இருக்கும், அப்படி தான்ப்பா வாழ்க்கை இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் தூக்கமே 20 வருஷம் தூக்கமே இல்லைங்கிறார். எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னா, நான் வெளியில் போய் எங்கேயாவது போய் தூங்கிட்டு வந்துருங்கிறார். வசதி வாய்ப்புக்கு அப்பால் நான் சொல்ல வரேன். அப்போ வந்து ஒவ்வொரு மனிதனும் மன ரீதியில் ஏதோ வகையில் பாதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே கொண்டு வந்து நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும். அநேகமாக இந்த ப்ரோக்ராமில் வந்து மேக்சுவலாக உங்களை நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு 3 மணி நேரம் பேசி சிரிக்க வைக்க முடியும். அதை விட உங்களுக்கு எஜுகேஷனாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுன்னு போனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதோ இல்லையோ மற்றங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இந்த விஷயத்தை பகிர்ந்துக்க முடியும் சரிங்களா? அதனால் வந்து இதை நல்லா தெரிஞ்சுங்க. அதேமாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் வந்து வயதாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க, அவர்களுக்கு தேவை மனத்தை கொடுங்க சரிங்களா? உங்களால் கொடுக்க முடியலைங்கிறக்காகத்தான் வந்து கொடுக்க முடியாதுங்கிறதான் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஜிகேங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணும். அவங்களுக்கு நீங்கள் இந்த வயசில் வந்து கொடுக்க வேண்டியது ஆறுதல் மட்டும்தான். அதை கொடுத்தாவே அவங்க என்ன ஆயிடுவாங்க, நல்லாயிருவாங்க இல்லைங்களா? நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் உங்களுடைய குழந்தைகளுக்கு பாடமாக மாறிக்கும் அப்படி தானே இல்லையா? நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போய் சேர்றப்ப அந்த குழந்தை எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவுக்கு அப்படி தான் மன்னிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாலும் சரி பணத்தை காமிச்சு வளர்த்தக்கூடாது, உங்கள் வசதி காமிச்சு வளர்த்தக்கூடாது, பேங்க் பேலன்ஸை காமிச்சு வளர்த்தக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் உழைச்சது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த குழந்தையை உழைக்க வைக்கணுமா இல்லை பணத்தை கொடுத்து பொழைக்க வைக்கணுமா? உழைக்க வைக்கணும் இல்லைங்களா? அது கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோனில் இருந்ததுன்னா, அதாவது இந்தியா இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக் படி 43% குழந்தைகள் வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்துக்கிறாங்க, கைதியாகிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறது இல்லைங்கிற விஷயம் நிறைய பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் இன்னும் தொடர்ந்து பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க. எப்போவெல்லாம் உங்களுடைய மனசில் வந்து லேசாக ஒரு அழுத்தம் ஏற்படுதோ உடனே ஞாபகத்தில் வச்சுங்க, எம்எஸ்கேங்கிற வீட ஞாபகத்தில் வச்சுங்க, உடனே கால் பண்ணுங்கள். அதுக்காக தயவுசெய்து 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் நல்லா இருக்கேன்னு கேட்காதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் ஏதாவது அனுப்பிச்சின்னா ஹாய் ஊயின்னு அனுப்பாதீங்க, உங்கள் பேரை போட்டு அனுப்புங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி குழந்தைகளை வந்து இப்போ இருந்தே டியூஷன் கல்ச்சர் போக வேண்டிய அவசியமே இல்லை, டூரியல் கல்ச்சர் வேண்டியதே இல்லை, டியூட்டோரியல் கல்ச்சர் வேண்டியதே இல்லை.
ஏன் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் சொன்னது அப்படியே ஒரு மிஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டேட் போர்டு தான் ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் போர்டு பெஸ்ட்டுங்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இன்டர்நேஷ்னல் போர்டு பெஸ்ட்டு, சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ சிபிஎஸ்காரன் வந்து ஸ்டேட் போர்டில் அதிக மார்க் எடுத்துக்கணுமில்ல, முடியாது. சரி சரிப்பா, நீ தான் பெஸ்ட்டாக படிக்கிற, அப்போ அதைப்படி அது எனக்கு படிக்க முடியாது. அப்போ நாங்கள் பார்த்தது ஒரு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ளேயே வந்து கர்நாடகாக்காரங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரர் படி பிடிக்க மாட்டேங்குது, கேரளாக்காரங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரர் பிடிக்க மாட்டேங்குது, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஆந்திரா படி பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ஏன் இந்த குழப்ப நிலை அப்படிங்கிறக்காக தான் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் படித்தோம். ரெண்டுமே இங்கிலீஷ்லாம் இருக்குது, கரெக்டா தப்பா? அப்போ அது கூட படிக்க முடியாத ஒரு கல்வி நம்ம படிச்சுட்ருக்கோம், சரிங்களா? அது சப்போர்ட்டஸ் பண்ணுவீங்களவா? ஏன்னா நம்மளுடைய வெற்றியே குழந்தையை பொறுத்து தான், குழந்தையுடைய வெற்றி தான் நம்மளுடைய வெற்றி. நல்லா ஹாப்பியாக இருங்க, மனசுக்குள்ளே எந்த விஷயம் யாராவது உங்களை திட்டாலும் கவலைப்படாதீங்க, ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆலோசனை எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து பல பேர்த்துக்கு வந்து பெரிய கவலையான விஷயம், எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நான் சமீபத்தில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தோம், அந்த இண்டஸ்ட்ரிக்கு போனப்போ வந்து என்னை ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க, அந்த புக்கில் போட்டிருந்த ஃப்ரண்ட் பேஜில் போட்டது ஒரு தகவல் என்ன தெரியுமா, எல்லாம் தெரியும் என்று குழப்பத்துடன் இருக்காதே. நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியுதான்? இதனுடைய தொடர்ச்சியாக தான் மூணு பேர்கிட்ட ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சோம். முதல் தரமாக யாருன்னு சொன்னால் ஒரு தொழில் நிறுவனம், அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய தொழிலதிபர். இரண்டாவது கல்வி நிறுவனம், ஸ்கூல் அல்லது காலேஜ், இவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சொல்லக்கூடிய அந்த பள்ளி கல்லூரியினுடைய தாளாளர். இவங்க மூணு பேர்கிட்ட ஒரு ஆய்வு கண்டக்ட் பண்ணோம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கு நீங்கள் ஆலோசனை பெற விரும்புகிறீங்களான்னு கேட்டோம். அவங்க வந்து எஸ் விரும்புகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகளை நாங்கள் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் கால்டு இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலிங், கார்பரேட் கவுன்சிலிங், இதெல்லாம் வகைப்படுத்தி சொல்கிறோம். இப்போ தொழிலதிபர், ஒரு பள்ளி கல்லூரிய தாளாளர் அல்லது கரஸ்பாண்டன்ட், இவங்க எல்லாமே சரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி இவர்களுக்கு கீழே உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள், ஒரு இண்டஸ்ட்ரியோடைய மேனேஜராக இருக்கலாம், ஸ்கூல் அல்லது காலேஜினுடைய கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து பிரின்ஸிபலாக இருக்கலாம், ஹெட்மிஸ்டராக இருக்கலாம். இவங்கள கேட்டோம், இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புள்ஸ் வந்து எஸ் எங்களுக்கு ஆலோசனை வேணும்னு சொல்கிறாங்க. மேல்மட்டத்தில் 99% வந்து எஸ் எங்களுக்கு ஆலோசனை வேணும்னு சொல்கிறாங்க, 1% தான் அது வந்து அவங்களுக்கு அது பற்றி தெரியல, அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு அது அவங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இது தேவை அப்படிங்கிறாங்க, சரிங்களா? முதல்ல வந்து 99% அவங்க கீழே உள்ளவங்க 50%. மூன்றாவது இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது பள்ளியாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம், இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற கேட்குறப்ப அவங்க வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஏன் உயர்மட்டங்கள் மேல்மட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்காக டெக்னிக்கல் கன்சல்டன்சி எக்ஸ்பர்டன்சி எடுத்துக்கிறாங்க, மற்றவர்கள் ஏன் எடுத்துக்கிறதுலேயும் ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தது. பொதுவாக வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த ஆலோசனை கன்சல்டன்சி, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல், சரிங்களா? இது வந்து மேல்மட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற நாங்கள் புரிந்து கொண்டு இதை வந்து சாதாரண மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் கார்பரேட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோரத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். சாதாரண மக்கள் வந்து தனக்கு தெரிந்ததை வைத்து கொண்டு தான் வாழும் நினைக்கிறாங்களே தவிர தனக்கு தெரியாத விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னேறுங்கிற எண்ணம் அவங்களுக்கு குறைவாக இருக்குது. அப்போ எங்களுடைய டீமில் உள்ளவங்களும் கேட்டாங்க, சார் நம்மளே வந்து ஏன் இந்த கார்பரேட் லைஃப்க்கே போகக்கூடாது, இந்த 90% மக்கள் வந்து எனக்கு வேணான்னு நினைக்கிறாங்களே, இவர்களுக்கு இவங்களை நம்ம ஏன் கண்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் என்ன விருப்பப்பட்டோம்னா இந்த 90% மக்களை வந்து நம்மளை தவிர யாருமே கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நமக்கு ஒரு கடமை நினச்சி தான் இந்த விஷயத்தை நிறைய சொல்லிட்டு வரோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரூ பேரண்டிங் ஃபோரத்தில் வந்து நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவிலே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மேடம் வந்து சமீபத்தில் வந்து ஒரு ரிசர்ச் எங்கள் டீம் மூலமாக போய் கேட்டாங்க, நிறையா வந்து இந்த 90% பீப்புள்ஸ் இருக்காங்க அல்லவா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்தை வந்து நாங்கள் சொன்னாவெல்லாம் கேட்டுக்குது, எங்களுக்கு வந்து எந்த விதமான ஆலோசனை தேவையில்லைன்னாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியல. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து குழி தோண்டுறோம்,
ஒரு ஃபவுண்டேஷன் போடுறக்காக தோன்றோம், அந்த இடத்துல வந்து சீக்கிரம் தோண்டிடுறோம், ஸ்ட்ராங்கே இல்லை, இது என்ன சொல்லுவீங்க? இது நல்லதாக கெட்டதான் கெட்டது. ஏன்னா அங்கே என்னதான் ஸ்ட்ராங் இல்லை இல்லையா? ஒரு குழந்தை வந்து தான் சொல்கிறதெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குது, அடக்கமாக இருக்குது, எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் உண்மையிலே என்னென்னா இந்த குழந்தைக்கு வந்து பிறர் சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கூடிய அறிவிற்கு தேவை, வெளியில் போகக்கூடிய சிந்திக்கும் திறன் குறைவு. இது பெருமையான விஷயமா இல்லை பாதிக்கப்பட வேண்டிய விஷயம், அதாவது என்ன சொல்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? எப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு குழந்தை வந்து நீங்கள் சொல்லி கேட்கல எதிர்த்து பேசுது அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு அடிமையாகலைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்பால் வந்து அந்த குழந்தை இன்னொரு விஷயத்தை தேடுதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் உளவியல் ரீதியில் மனோத்துவ ரீதியில் சரியான ஆலோசனை கொடுத்தால் அந்த குழந்தை மிகப்பெரிய குழந்தையாக மாறும். அந்த குழந்தையை வந்து விட்டுட்டோம், அந்த விட்டுட்டோம்னா நிச்சயமாக அந்த குழந்தையினால் வந்து பல பாதிப்புகள் ஏற்படும். அப்போ அதனால் வந்து எதிர்த்து பேசக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அதை சொல்வதை வந்து எதிர்த்து பேசக்கூடியது, சொல்வதை கேட்காத குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு தான் முதலடியாக உளவியல் ரீதியில் கார்பரேட் ஆலோசனைங்கிறது தேவை. அப்படி ஆலோசனை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தையை வந்து நிச்சயமாக வெளிப்படுத்தி நலப்படுத்த முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இதில் ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் குழந்தை வந்து எது சொன்னாலும் கேட்டுக்கும், இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு சொந்தமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. சரி, அவன் பின்னாடி சரியாக போயிடும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சிலர் வந்து குழந்தைகள் வந்து தப்பாக நடந்தால் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய குழந்தை பின்னாடி சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது பின்னாடி தானாக சரியாயிருமா? ஏன் இந்த இதை அவங்களுக்கு தோண மாட்டேங்குது? அதனால தான் செஞ்சோம். இந்த 90% மக்கள் வந்து தனக்குள்ள அறிவை பயன்படுத்தி இந்த அறிவு பொய்யின்னு தெரியறதுக்கு 60 காலமாகுது. ஆனால் கார்பரேட் நிறுவனங்களில் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அறிவை விட ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் எடுத்து 60 செய்யக்கூடியதை 6 வருஷத்தில் செய்யணும் முயற்சி உண்டாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? இதை புரியலையா? உலகத்தில் யாருமே முட்டாள் கிடையாது, தன்னைத்தானே முன்னேற்படுத்தி முட்டாள் ஆக்கிக்கிறோம். ஏன்னா ஒன்றுமே இல்லையம்மா, நீங்கள் ஒரு திரைப்படத்துறையில் எடுத்தீங்கன்னா திரைப்படத்துறையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தனியான எக்ஸ்பர்ட் வச்சுருக்கான் இல்லையா? ஆனால் நம்ம வைக்கிறது கிடையாது, நமக்கு தெரிஞ்சுதானே பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகப்படியாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒன்று தன்னுடைய பொறுப்பை பிறர் மேலே தள்ளி விட்டுறது, இல்லைனா பொறுப்பே எடுத்துக்காமல் இருக்கிறது, இது ரெண்டுமே தவறு தான். அதனால் வந்து ஒன்றை ஞாபகத்தில் வச்சுங்க, நாங்கள் அடிக்கடி சொல்கிறபடி விஷயமும் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருந்தா, மேல்மட்டங்கள் இருக்கிறவங்க எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. அதற்கு கீழே உள்ளவங்க 50% மக்கள் வந்து தயக்கம் கொள்வதில்லை. இதில் 50% தயக்கமோடு தன்னை முன்னேற்றிக்க விரும்புறதில்லை, அதே மாதிரி 90% மக்கள் வந்து தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. அதனால தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம், உயர் மட்டங்கள் எல்லாமே பிறருடைய அறிவை பயன்படுத்துகிறது, மேல் மட்டங்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. நேற்று நான் பார்த்தக்கூடிய செய்தி உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிச்சேன், அதாவது வந்து லண்டனுடைய அந்த டயானாவுடைய சன் வந்து தன்னுடைய அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னாடி ஆலோசனை கவுன்சிலிங் போனார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா பிரஸ் மீட்லையும் குறிப்பு சொல்கிறார். அப்போ மனிதன் அவர் அது மட்டும் இல்லாமல் இப்போ கவுன்சிலிங் அவசியங்கிறத வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டுக்கேன். மேல் மட்டங்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை.